வங்கி கடனை திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றும் வசதி படைத்த கடனாளிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தொழில் தொடங்கி முன்னேற துடிக்கும் சாமானிய மக்கள் கடன் கேட்டால் இழுத்தடிக்கும் வங்கிகள் வசதி படைத்தவர்கள் கடன் கேட்கும் போது தாராளமாக வழங்குகிறது. வங்கி அதிகாரிகளிடம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கடன் பெறும் சாமானிய மக்கள் சில இடர்பாடுகளால் கடன் தவணையை செலுத்த தவறும் போது சட்ட நடவடிக்கை பாயும் என மிரட்டும் வங்கிகள் வசதி படைத்தவர்களிடம் அப்படி நடந்து கொள்வதில்லை. இதனால் பொதுத்துறை வங்கிகளின் வசூலாகாத கடன் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2012 நிலவரப்படி 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று திரும்ப செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை 4674, அவற்றில் 3536 பேர் செலுத்த வேண்டிய 16,525 கோடி ரூபாய் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார பிரச்சினையில் தற்போது நாடு சிக்கி தவித்து வருவதால் வங்கி கடனை திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றும் வசதி படைத்த கடனாளிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யுமாறு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடன் பெற்ற நிறுவனத்தின் நிர்வாகத்தை கையகப்படுத்தவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.